ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, உங்க எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். டுடே ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற எல்லா டிஷ்ஷுமே ஸ்வீட்ஸ் தான். இன்னைக்கு எங்க வீட்டில் என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்றோம்னு பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு கலர்ஃபுல்லான பூந்தி பார்க்க போறோம். அதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் சர்க்கரை, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதை நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இப்போ நம்ம தண்ணியில் ஆட் பண்ணி சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம பூந்திக்கு கடலை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா தோசை மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நம்ம குக்கிங் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நாங்கள் எடுத்தது வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர். அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் மாவை ஊற்றி பூந்தியை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தியை சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரைன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறணும், இப்போ தான் பூந்தி ஒட்டாது. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் குலோப் ஜாமுன். ஃபர்ஸ்ட் நம்ம குலோப் ஜாமுன் பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் பால் ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் சாஃப்டாக வரும், அதனால் பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம உருண்டை பிடிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸ் என்ன வேணுமோ அந்த அளவுக்கு பால்ஸ் பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போது கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா உள்ளே வேகும். இல்லைன்னா வெளியே வேகும், அப்புறம் உள்ளே வேகாமல் போயிடும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குலோப் ஜாமுன் ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஷ் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் 2 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த நெய்லேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையும் ஏலக்காவையும் பொடி பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சூடு ஆறதுக்கு முன்னாடியே இதை நல்லா சுருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரவா லட்டும் தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.